தோட்டத்து ஆப்பிள். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் ஆப்பிள் பழம் பழுத்திருக்கு, அப்புறம் நம்ம தோட்டத்தில் மல்லிகைப்பூவும் ரெடியாக இருக்குது. போய் பறிக்கலாமா? வாங்க. 1000 பூ இருந்தாலும் இந்த மல்லிகைப்பூக்கு வந்து ஈடாகாது. ஒவ்வொரு நாளும் இதை பறிக்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இந்த த்ரூ அவுட் சம்மர் ஃபுல்லாகவே எனக்கு பூ கொடுக்குது. அதுதான் எனக்கு இன்னும் சொல்லிக்கொள்ள முடியாத சந்தோஷமாக இருக்குது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் இது நந்தியாவட்ட பூங்கிறாங்க. இல்லை, இது நந்தியாவட்ட பூ கிடையாது, இது நம்ம ஊர் ஒத்த அடுக்கு மல்லிகைப்பூ தான். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம சவுச்சவ் கொடி ஏறி இருக்குது. நிறைய பூ வச்சுருக்கா, நான் அந்தளவுக்கு காய் பிடிக்கலை. அதுக்கு மேலே பேஸ்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தா பெச்சூனியா. அதெல்லாம் சீசன் முடிய போது இப்போ எவ்வளோ பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா. இதுதான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு இவ்வளோ பூ பூக்குது. இதே மாதிரி எவ்ரிடே பூக்குது. இது ஒரு சின்ன தொட்டியில் தானே வச்சுருக்கேன், இது ஒரு பெரிய பாட்டும் இல்லை. இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க, நான் போடுறேன் கண்டிப்பாக. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆப்பிள் போய் பறிச்சிடலாம். ஆப்பிள் இங்கே பெரிய பெரிய மரமாக போகும். அதே சமயம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு அழகான ஆர்னமெண்ட் பிளானாகவும் வளர்க்கலாம். அதை பாட்லேயும் வச்சு வளர்க்கலாம். நான் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாட்டில் தான் வச்சு வளர்க்குறேன். ஏன்னா என்னால் பெரிய ட்ரீ வச்சு எனக்கு அதை அப்படியே ஃபுல் இடத்தையும் எடுக்கிறது தாங்க முடிய மாட்டேங்குது. அதனால் இப்போ பாருங்கள், நம்ம போய் ஆப்பிள் பறிச்சிடலாம். எவ்வளோ ஒரு சின்ன பாட்டு தான், ஆனால் நிறைய பழம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்ச்சிருந்துச்சு. ஒரு வாரம் கழித்து பறிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் விட்டு வச்சுருந்தேன். ஆனால் நிறைய பழம் வந்து பேரக்கீட் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. குட்டி குட்டி கிளி இருக்கும், அது வந்து சாப்பிட்டுடுச்சு. சிலது என்னன்னு தெரில, அழுவி தன்னாலே கீழே விழுந்துருக்கு. இன்றைக்கி இந்த ஆப்பிளையும் பறிச்சிருவோம் நம்ம. இங்கே பாருங்கள், இதுவே அந்த கிளை உடஞ்சிருக்கு பாருங்கள். அதை நான் வந்து ஒரு கம்பி கொடுத்து நான் வச்சுருக்கேன் நான், இல்லைன்னா அதுவும் நமக்கு இருந்திருக்காது. மொத்தம் 5 ஆப்பிள். ஆனால் எத்தனை ஆப்பிள் வீணாக போய் கிடக்கு பாருங்க. இந்த ஒன்றா, 2 அந்த சைடில் ஒன்று கிடக்குது, அதை எடுக்கணுமான்னு பார்க்குறேன். வேணாம், இங்கே பாருங்க, இவ்வளோ ஆப்பிள் வச்சுட்டோங்க. நம்ம தோட்டத்தை ஆப்பிள், அப்புறம் கொஞ்சமாக மல்லிகைப்பூ, ஒரு 10-15 ஆப்பிள் இருந்துச்சு. நமக்கு எஞ்சினது என்னமோ இதுதான். சாப்பிட்டு பார்க்கணும். இந்த ஊருக்கு வந்த புதுசில் நான் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆன விஷயம் என்னென்னா, இந்த ஆப்பிள் தான் நான் நினச்சேன். ஆப்பிள் இங்கே நிறைய காய்க்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். உண்மையிலேயே இங்கே உள்ள ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எல்லா வெரைட்டியும் டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் இங்கே நிறைய பேர் விரும்பி சாப்பிட்ற பாதி ஆப்பிள் ரொம்ப அசிட்டிக்காக இருக்கும். நம்ம சாப்பிட்டோம்னா தொண்டையெல்லாம் வலி தாங்காது, வாயை சுற்றி எரிய ஆரம்பிச்சிடும். நான் தான் நினச்சேன், ஆஹா ஆப்பிள் ஆப்பிள்னு சொன்னாங்களே, இதுதானா அந்த ஆப்பிள்ங்கிற நிலமைக்கு நான் யோசித்தேன் நான். அப்புறம் தான் இவென்ச்சுவலாக கொஞ்சம் கொஞ்சம் பழகிருக்கே தவிர என்னால் எல்லா விதமான ஆப்பிள் சாப்பிட முடியாது. நம்ம ஊர்லலாம் ஆப்பிள் சாப்பிட அப்படியே மாவு மாதிரி வாயில் கரையும். இங்கே உள்ள ஆப்பிள் வந்து அவ்வளோ ஹார்டாகவும் பயங்கர ஜூஸாக இருக்கும், ஆனால் ரொம்ப தொண்டை உதட்டெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால் ஆப்பிள் செலக்ட் பண்ணும்போதே கரெக்டான வெரைட்டி வாங்கணும் நம்ம. என்னடா அது, பறிச்சது 4 ஆப்பிள், இவ்வளோ ஆப்பிள் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? பக்கத்து வீட்டில் வந்து கொஞ்சம் ஆப்பிள் கொடுத்தாங்க. இது என்ன ஆப்பிள்னா குக்கிங் ஆப்பிள். அதனால் நம்ம இப்போ என் தோட்டத்து ஆப்பிளை எப்படி பறித்து சாப்பிட்டேன், அந்த மாதிரி இந்த ஆப்பிளை சாப்பிட முடியாது, பயங்கரமாக புளிக்கும். இதை வச்சு ஒரு தொக்கு பண்ணுறதுக்கு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது, இது குக்கிங் ஆப்பிள், இது நம்மளுடைய வீட்டு ஆப்பிள். அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, இங்கே ஆப்பிள் வாங்கும்போது பர்டிகுலர் வெரைட்டியாக பார்த்து வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு.
எனக்கு வந்து காலா ஆப்பிள் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆப்பிள் நான் நினைக்கிறேன் கோயிலில் வந்து எனக்கு கிடைச்ச ஆப்பிள் இது. செம ஸ்வீட்டு, இது வாங்கி ஒரு ஒரு மாதம் இருக்கும். சாப்பிட்டுட்டு சரி பாதி தூக்கி போட வேணாமேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அது என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க எவ்வளோ நாளைக்கு தான் அது உட்காந்து அப்படியே இருக்க போது, ஒன்றும் சாப்பிடு இல்லை தூக்கி போடுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு வெளில எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு, எப்படியும் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணும்போது எடுத்து வச்சு குப்பையில் போடலான்னு ஒரு ரெண்டு நாள் வெளிலையே கடந்துச்சு, அப்படியே எடுத்து ஃபுட் வேஸ்ட்டில் கடந்துச்சு. நான் சும்மா யதார்த்தமாக எடுத்து பார்த்தேன், ஒரு சீடு முளைவிட்டு இருந்துச்சு. ஆப்பிள் வந்து சீட்லேருந்து க்ரோ பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட் டைம் தோணுச்சு. பொதுவாக அவக்கடைலாம் பெரிய பெரிய சீடாக இருக்கும், நம்ம டக்குன்னு எடுத்து வச்சோம்னா க்ரோ ஆகிடும். ஆப்பிள் வந்து பண்ண முடியுமா, பொதுவாக இங்கெல்லாம் நிறைய ட்ரீ தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மெதுவாக உடச்சி எடுக்கும் பொழுதே அந்த லைட்டாக முளை வந்திருக்கிறது எடுக்கும்போதே ஒன்று உடஞ்சிருச்சு. மொத்தம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து 5 சீடு வந்துச்சு எனக்கு. எல்லா 5 சீடு இதை பார்த்தோம்னா அந்த வெடிச்சு வருது பார்த்திங்கன்னா, அப்படின்னா துளிர் எடுக்க போதுன்னு அடுத்தோம். சரின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி வந்து கடையில் முளைச்சிருந்ததை வாங்கினேன், அதை எடுத்து அதே பாட்டில் எந்த உரமோ எதுவுமே போடாமல் இருக்கிற அந்த 5 சீடு, அதாவது உடஞ்ச முளைச்சி வந்திருக்கிறது உடஞ்சதையும் சேர்த்து மொத்தம் 5 சீடு இருந்துச்சு. அதை அப்படியே என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாட்டில் வந்து நம்ம வச்சிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு இது நல்லா முளைச்சி வருமானு, ஏன்னா இதுமாரி நான் கிரேப் சீடெல்லாம் சின்ன வயசில் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்த்தா ஒரு 2 நாளைக்கு அப்புறமே நல்லா அப்படி துளிர் எடுத்து வர்றது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள் அப்படியே கடக்கடை கடன்னு வேகமாக க்ரோ ஆகுது. இப்போது இது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்ன எடுத்த வீடியோ, இங்கே பாருங்கள் மொத்தம் அந்த 5 வச்ச சீடுமே நல்லபடியாக க்ரோ ஆகிடுச்சு. இது இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற அன்னைக்கு கரண்ட்டாக எடுத்தது, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆனால் எனக்கு ரொம்ப வேகமாக முளைச்சி வரா மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இதை வெளில வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு எனக்கு தெரியலை. எனக்கு இதை ஃபுல்லாக படித்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் அடுத்த முடிவு எடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு வீட்டிலேருந்து ஒரு ரோஜா செடி ஃப்ரீயாக கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ரோஜா செடியை வந்து இன்றைக்கி நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை டிஸ்போஸ் பண்ணி குப்பையில் போட போகிறேன். நாங்கள் எதுக்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல தான் நான் வைக்க போகிறேன். இந்த இடத்துல ஒரு வெள்ளை டாலியாக இருந்துச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லி காணாமல் போயிடுச்சு, கிழங்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சிங்க. இதுதான் அந்த ரோஸு, அவங்க கொடுத்த ரோஜா பூ செடியை பாருங்கள். நல்ல வேர் வந்து என்னால் எடுக்கவே முடியல, செம்ம டீப்பாக ஆயிடுச்சு. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் கொஞ்சம் தான் ரூட்டையே சேவ் பண்ண முடிஞ்சிச்சு. இதுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி ரோஜா பிளான்ட்டு பிளான் பண்ணும்போது ரூட் பைண்டர்னு சொல்லிட்டு இங்கே கிடைக்கும். அது வந்து என்னென்னா நினைக்கிறேன் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபங்கிசைடுன்னு நினைக்கிறேன். அது வந்து ரூட்டை வந்து சீக்கிரம் க்ரோ பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணும். அது நான் வாங்கலை இந்த வாட்டி, அது கொஞ்சம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அதனால் இந்த உரத்தை மட்டும் போட்டுட்டு வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பொதுவாக இந்த மாதிரி ரோஜாப்பூ செடி வைக்கும் பொழுது கொஞ்சம் டீப்பாக வச்சா நல்லது. ஆனால் ஏற்கனவே ஒரு ரோஜாப்பூ செடி உள்ள இடத்துல இருந்த இடத்துல திருப்பி நம்ம கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த மண்ணை எல்லாத்தையும் அள்ளி எடுத்துட்டு புது மண் போட்டு தான் நம்ம வைக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து டாலியா கிழங்கு மட்டும்தான் இருந்துச்சு, அதில் கொஞ்சம் கொஞ்சம் மீந்து கடித்து செதறி போயிருந்துச்சு. அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா கொஞ்சம் டீப்பாக நோண்டிட்டு அந்த இடத்துல தான் இப்போ நான் வைக்க போகிறேன். இதுக்கு என்னென்னா வழக்கம் போல் ஒன்று சிக்கன் பிளட் போடுவேன், இல்லைன்னா ஹோஸ் பன்னீர் தான் போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஃபிஷ் அண்ட் போன் மீல் அது இருந்துச்சு, அதை எடுத்து கொஞ்சம் அடியில் பாட்டமில் நல்லா கொடுத்துட்டு இப்போ இதை வைக்க போகிறேன். நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ட்ரீ வைக்க போகிறேன்னா, அதாவது ஒரு ரோஸ் பிளான்ட்டோ, ரோஸ் பிளான்ட்டில் பர்டிகுலராக ஏற்கனவே பாட்லேருந்து வைக்கிறது கிடையாது, இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கிறது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெதர் வார்மாக இருக்குதா இல்லையான்னு பார்ப்பேன். மழை இருந்துச்சுன்னா நான் விட்டுடுவேன், அப்படி இல்லைன்னா தண்ணியை சோக் பண்ணி ஊற்றி விடுவேன். அப்படியே தண்ணி ஒரு வாரத்துக்கு நிற்கும், அப்படியே குழக்குழனே நிற்கும். நம்மனா நான் அப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் நம்மனா நம்புங்க. அப்படி பண்ணும்பொழுது சீக்கிரமாக அந்த செடி வந்து நமக்கு துளிர் எடுத்து வந்துடுது. இப்படி தாங்க நான் ஒரு ரோஸ் பிளான்ட்டை க்ரோ பண்ணுவேன் நான், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வளர்க்குறது மெத்தடு. அதோடு சேர்ந்து பல அழகான மலர்களும் நம்ம தோட்டத்தில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.